Hello guys, how are you? Welcome back to our channel, rajasekarbalaedu. PG admission 2022-23 கல்வி ஆண்டுக்கு எப்போ admission open ஆகுது, எப்போ apply பண்ணனும் அப்படிங்கற மாதிரி நம்ம சேனல்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோல கூட நான் சொல்லி இருந்தேன், PG admission join பண்றதுக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆர்வமா இருக்காங்க. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சோ இப்போ வந்து அந்த வகையில நமக்கு MBA and MCA join பண்றதுக்காக ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கான மாணவர் சேர்க்கை, அதற்கு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல் டீட்டெயில் அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நியூஸு இதுதான். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை, அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஓகேவா, அதாவது டோட் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் அண்ட் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இவங்க ரெண்டுமே சேர்ந்து இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ மற்றும் எம்சிஏ முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை 2022-23. இப்போ இதில் யாரெல்லாம் வந்து எங்கே படிக்கிறதுக்காக எம்பிஏ எம்சிஏ வந்து ஓப்பன் ஆகுது, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் எப்படி கட்டுறது, என்ன டேட் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்கலாம். 2022-23 கல்வியாண்டிற்கு இளங்கலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற, அப்போ எலிஜிபிலிட்டி சொல்லிட்டாங்க, யூஜி பாஸ் பண்ணியிருக்கணும், தகுதி வாய்ந்த மாணாக்கர்கள், அரசு அல்லது அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மற்றும் கலைக்கல்லூரிகள். கலைக்கல்லூரிகள் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் எம்பிஏ இல்லை. ஸோ அதனால் கலைக்கல்லூரிகள்லாம் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே, அண்ணா பல்கலைக்கழகம், பட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், வட்டார மையங்கள், ரீஜனல் சென்டர்ஸு, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இதர பல்கலைக்கழகங்கள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை மற்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் எம்பிஏ எம்சிஏ முதல்நிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒரு இடத்துல கூட ஃபுல் ஸ்டாப் கிடையாது, டோட்டல் பேராகிராஃப் ஒரே சென்டென்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா காலேஜ்லையும் எம்பிஏ எம்சி எந்த காலேஜ்லாம் இருக்கோ தமிழ்நாட்டில் அந்த காலேஜ்லாம் நீங்கள் சேரணும் அப்படின்னா அப்ளிகேஷன் போடணும், அதுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்கியது, வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள், ரெண்டு வெப்சைட் இருக்குது, www.gct.ac.in ஒரு வெப்சைட்டு, அடுத்தது www.tn-mbaemca.com அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் என்ற இணையதளங்கள் வாயிலாக தேவையான சான்றிதழ்களுடன் இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும். ஆன்லைன் மூலமாக இந்த ரெண்டு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன் போடணும். பதிவு கட்டணத்தையும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக இணையதளம் வாயிலாகவே மட்டுமே செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் எம்பிஏ மற்றும் எம்சிஏ முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். எம்பிஏக்கு வந்து எனி டிகிரி அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எம்சிஏக்கு அப்ளை பண்ணுறதுனால சரி, நீங்கள் வந்து ரெண்டுக்கும் தனித்தனி விண்ணப்ப, ரெண்டுமே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பாருங்கள், தொடங்கும் நாள் 11/7/2022, அதாவது இன்னைக்கு அப்ளிகேஷன் எம்பிஏ எம்சிஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருச்சு. இந்த ரெண்டு மேலே சொன்ன ரெண்டு வெப்சைட்டை யூஸ் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம். இந்த கல்வியாண்டில் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை பட்டப்படிப்பு கலந்தாய்வு நடைமுறைகளான விண்ணப்ப பதிவு, சான்றிதழ் பதிவேற்றம், சான்றிதழ் சரிபார்ப்பு, கல்லூரி தேர்ந்தெடுத்தல், தற்காலிக மற்றும் இடைக்கால ஒதுக்கீட்டு ஆணை ஆகியவை அனைத்தும் இணையதளம் வாயிலாக மட்டுமே நடைபெறும். ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது, சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, காலேஜ் செலக்ட் பண்ணுறது, ஓகே, அலாட்மெண்ட் வருது இல்லையா, அது எல்லாமே கவுன்சிலிங் உட்பட எம்பிஏ எம்சிஏ வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும், ஆஃப்லைனில் கிடையாது. ஓகேவா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே சொன்ன ரெண்டு வெப்சைட் சொன்னலையா, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ்னு இருக்கும், அந்த பக்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லி தொழில்நுட்ப கல்வி ஆணையர், அதாவது கமிஷனர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவர் தான் வந்து இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முடியும் நாள் எம்பிஏ எம்சிஏக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 5/8/2022. ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்கிறேன், எம்பிஏ எம்சிஏ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டான்செட்டுங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அதில் ஸ்கோர் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எம்பிஏ எம்சிஏக்கு அப்ளை பண்ண முடியும் ரெகுலரில் படிக்கிறதுக்கு. ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸ், எந்த யூனிவர்சிட்டிலாம் எம்பிஏ இருக்கோ, எந்த யூனிவர்சிட்டிகளெல்லாம் எம்சிஏ இருக்கோ, எந்த காலேஜிலெல்லாம் இருக்கோ,
எல்லா காலேஜிலையும், அது பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தாலும் ரீஜனல் சென்டர்ஸாக இருந்தாலும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேறு டவுட் இருந்ததுன்னா வெப்சைட் இதில் கொடுங்க, அது மேற்கொண்டு இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து 5 August 5 உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு முடியுது, ஓகேவா? லாஸ்ட் டேட்டு வந்து 5/8/2022, ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.